வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. கந்த சஷ்டி கவச விரதத்தில் அறுபடை வீடுகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி 4ஆம் நாள் 4வது அறுபடை வீடான சுவாமி மலையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல். என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன். இந்த சுவாமி மலைங்கிறது அற்புதமான ஒரு அறுபடை வீடு, 4ஆம் படை வீடு. இது சிவபெருமானுக்கே முருகப்பெருமான் பிரணவ மந்திரோபதேசம் பண்ணி ஞான ஸ்கந்தனா அருள் புரியக்கூடிய அருமையான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த சுவாமி மலைக்கு இன்னொரு பேர் இருக்குது, திருவேரகம் அப்படின்னு. திரு ஏர் அகம் அப்படின்னா மிகவும் அழகிய ஒரு வீடு அப்படிங்கிற மாதிரி பொருள்படவும் இது அமைஞ்சிருக்கு. இன்னொரு பொருள் என்னென்னா, அருமையான விளைச்சல் நிலம் நிறைந்த விவசாயம் சிறந்து இருக்கக்கூடிய பகுதியில் அமைந்த வீடு அப்படிங்கிற ஒரு பொருள்படவும் இது அமைஞ்சிருக்கு. நிஜமாகவே இந்த இடம் வந்து மிகவும் அழகான இடம். எல்லா படை வீடை விட இந்த இடத்தினுடைய அமைப்பு மிகவும் அழகானது அப்படின்னு அருணகிரிநாதர் புகழ்ந்து பாடியிருக்கார் இந்த இடத்த. அருணகிரிநாதரே இந்த ஸ்தலத்தை பற்றி கிட்டத்தட்ட 38 திருப்புகழ் பாடல்களாக பாடியிருக்கார். அதுக்கப்புறம் முத்துசுவாமி தீட்சிதர் அருமையான சுவாமிநாதா பரிபாலயத்துமாம் அப்படிங்கிற அருமையான பாடலும் பாடியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் கடுக்கன் தியாகராஜ தேசிகர் அவர் இயற்றின சுவாமி மலை நவரத்ன மாலை அப்படிங்கிற நூல் வந்து மிகவும் அற்புதமான நூல். முருகனுடைய பெருமை, இந்த ஸ்தலத்தினுடைய பெருமையை சொல்கிற அந்த நூல். அதில் 3வது பாடல் மிகவும் பிரபலமான பாடல். கண்டிப்பாக எல்லாருமே அந்த பாடலை தெரிஞ்சு அறிஞ்சு பாடுறதும் பாராயணம் பண்ணுறதும் மிகவும் நல்லது. நக்கீரருடைய திருமுருகாற்று படையிலையும் இந்த ஸ்தலத்தை பற்றி மிகவும் உயர்வாக எழுதப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இந்த சுவாமி மலை ஸ்தலத்தை பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்களை இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். இது வந்து சோழ நாடுன்னு எடுத்துட்டோம்னா, சோழ நாட்டில் வந்து சிவஸ்தலங்கள் வந்து ஏராளம். ஆனால் அது எப்படி ஏராளம்னா, சோழ நாடுனாலே சிவஸ்தலம் அப்படின்னு நம்ம உருவகப்படுத்தி புரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம அமைச்சு பார்த்தோம்னாக்க திருவலஞ்சுழி வந்து அதில் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சந்நிதியாகவும் சுவாமி மலை முருகர் சந்நிதியாகவும் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு உருவகப்படுத்தி ஒரு வர்ணனையும் இருக்குது இந்த ஸ்தலத்தை மனசில் வச்சு. இப்பேற்பட்ட இந்த ஸ்தலம் சுவாமி மலை நம்ம உடலில் இருக்கிற எந்த சக்கரத்துக்கு இணையானது அப்படின்னா, அநாகத சக்கரத்துக்கு இணையான சக்தி படைத்த ஸ்தலம் சுவாமி மலை. சரி, இந்த சுவாமி மலையை பற்றின கதை வரலாறு நம்ம பார்ப்போம். இந்த சுவாமி மலையில் முருகன் எதனால் உபதேசம் பண்ணார் சிவபெருமானுக்கு அப்படின்னு பார்ப்போம். படைப்பு தொழிலை செய்கிறதுனால ஆணவம் தலைக்கேறின பிரம்மன் முருகப்பெருமானை வந்து மதிக்கிறத விட ரொம்ப ஆணவம் தலைக்கேறின அந்த ஒரு நிலை வந்து பொறுக்காத முருகன் பிரம்மனை கூப்பிட்டு, படைப்பு தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் அறிவீரோ அப்படின்னு கேட்க, பிரம்மன் திணறி போய் திகைச்சு போய் அந்த பொருள் அறியாமல் மாட்டிக்க, உடனே முருகன் தன்னுடைய கையால் அவருடைய தலையில் ஒரு குட்டி அவரை சிறைப்படுத்துகிறார். அதனால படைப்பு தொழில் நின்று போயிடுது. படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழில்களையும் செய்யக்கூடிய முருகப்பெருமானே அந்த படைப்பு தொழிலை செய்ய துவங்கிவிட்டார். இந்த நிலை கண்டிப்பாக சரியானது இல்லைன்னு தேவாதி தேவர்கள் நான் சிவபெருமானை நோக்கி வணங்கி கேட்டுக்க, சிவபெருமானே தலையிட்டு முருகப்பெருமான் கிட்ட பிரம்மனை விடுவிக்க சொல்லி கோர பிரம்மனை விடுவித்துள்ளார் முருகன். ஆனால் அப்போ சிவபெருமான் கேட்குறார், நீ அறிவாயோ குமரா, பிரணவத்தின் பொருளை நீ அறிவாயோ அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக அறிவேன், அப்படின்னா எனக்கு சொல்லு அப்படின்னு சிவபெருமான் கேட்க, கேட்கும் விதத்தில் கேட்டால் கண்டிப்பாக சொல்வேன்னு அழகாக பதில் கொடுத்த முருகனுக்கு மதித்து சிவபெருமான் மந்திரோபதேசம் பெறறதுக்கு வராரு. சிவபெருமானுக்கு மந்திரோபதேசம் தேவையா? சிவபெருமானுக்கு பிரணவத்தினுடைய பொருள் புரியாமல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஆமாம், அந்த சமயத்தில் சிவபெருமானுக்கு பிரணவத்தினுடைய பொருள் மறந்து தான் போச்சு. அதுக்கான கதை காரணம் என்ன அப்படின்னா, பிருகு முனிவர் வந்து கடுமையான தவத்தை ஏற்றுறார். அதாவது ஜீவன் முக்தம் ஆகணும் தனக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி கடுமையான தவம் ஏற்றுறார். அப்படி அவர் ஏற்றும்போது யாருமே தன்னுடைய தவத்தை கலைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துக்காக என்ன பண்ணுறார், ஒரு சாபத்தை இடுறார். அதாவது யார் என்னுடைய தவத்தை கலைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் அவங்களுடைய பிரம்ம ஞானம் அவங்கள விட்டு அகன்றுடும் அப்படின்னு. அதனால் அந்த சாபத்தை அறிஞ்ச தேவாதி தேவர்கள் யாருமே அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்கு வந்து துணியவே இல்லை. ஆனால் அந்த தவாக்னி, அந்த உஷ்ணங்கிறது வந்து தாங்கவே முடியாமல் கஷ்டப்படுறாங்க. எல்லா ஜீவராசிகளும், தேவர்களும், முனிவர்களும் எல்லாரும் போய் சிவபெருமானிட்ட வேண்டி கேட்டவுடனே சிவபெருமானும் அவருடைய தவத்தை மெச்சி அவருடைய சிரசில், அதாவது பிருகு முனிவருடைய சிரசில் தன்னுடைய கையை பதிச்சு அவருக்கு ஜீவன் முக்தன் கொடுக்கறதுக்காக காட்சி கொடுக்குறார். அப்போது தன்னுடைய தவம் கலைந்து பார்த்த பிருகு முனிவர் சாட்சாத் சிவபெருமானே இருக்கிறத ரொம்ப சந்தோஷப்பட்டாலும், ஐயோ நம்மளுடைய சாபம் சிவபெருமானையே தாக்கிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் திணறி போய் நிற்க, சிவபெருமானும் உன்னுடைய சாபம் பழுதாகாது, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த சாபத்திலிருந்து எனக்கு விமோச்சனத்தை என் மகனே தருவான் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறார். ஸோ இது ஒரு விதமான திருவிளையாடலாக அமைஞ்சிருது. ஏன்னா சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் எவ்வளவோ இருக்கும்போது மகன்கிட்ட வந்து உபதேசம் பெறக்கூடிய இந்த ஒரு திருவிளையாடலும் அருமையாக அரங்கேறுது. இந்த திருவிளையாடலை நிகழ்த்துறதுக்காக சிவபெருமானுக்கு தானே மந்திரோபதேசம் வேணும், அவர் தானே முருகனை தேடி வரணும். அதனால் ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் சிவபெருமான் திருவையாறுலேருந்து, கைலாயத்துக்கு ஒப்பான அந்த திருவையாறுலேருந்து தன்னுடைய துணைவியான பார்வதி தேவியோடையும் பரிவாரங்களோடையும் கிளம்பி அவர் சுவாமி மலையை நோக்கி வரார் முருகன்கிட்ட உபதேசம் பெறத்துக்கு. அப்படி அவர் கிளம்பி வரும்போது தன்னுடைய நந்தியை வந்து அமர வைத்த இடம் நந்தி மதகு அப்படின்னும், கணபதியை அமர வைத்த இடம் கணபதி அக்ரஹாரம் அப்படின்னும், தன்னுடைய உமை தேவியை அமர வைத்த இடம் உமையாள்புரமாகவும், கங்கையை தன்னுடைய ஜடாமுடியில் அவர் தரிச்சிருந்த அந்த கங்கையை அமர வைத்த இடம் கங்காதரபுரமாகவும் இன்றைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அப்படி எல்லாரையும் விட்டுட்டு அவர் வந்து மகன்கிட்ட, மகன் மணல் குன்று மேலே அமர்ந்திருக்க அவர் வந்து ஒரு சிஷ்ய பாவனையில், சிஷ்ய தோரணையில் அமர்ந்து பணிவோடு அந்த மந்திரோபதேசத்தை கேட்டு பெறார். இந்த மாதிரி ஒரு க்ஷணம் எல்லா தந்தைக்கும், எப்பேற்பட்ட ஒரு தந்தைக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு க்ஷணம் இல்லையா? தன் மகன் தன்னை விட சான்றோனா, ஞானத்தில் சிறந்தவனா, அவன்கிட்டயே தான் உபதேசம் பெறக்கூடிய அந்த ஒரு நிலை, அந்த ஒரு தருணம் சிவபெருமானுக்கே பெருமை தரக்கூடிய தருணம். இதில் சிவன் வேற முருகன் வேற இல்லவே இல்லை அப்படிங்கிறத வந்து பிரத்யட்சமாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தருணம் இது. அதாவது கருவறையை கூர்ந்து பார்த்தோன்னா தெரியும், முருகப்பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பீட்டம் வந்து ஆவுடை பீட்டமாகவும், அதில் அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து பானலிங்க ஸ்வரூபமாகவும் தெரிவார். அதை அந்த ஒரு அமைப்பை பார்த்தாலே நமக்கு பிரத்யட்சமாக புரியும், சிவன் வேறு முருகன் வேறு இல்லவே இல்லை அப்படிங்கிறது புரியும். அப்போ ஏற்பட்ட அருமையான அமைப்பு இந்த கோவிலுக்கு இருக்குது. இந்த கோவில் என்ன ஒரு இது ஆச்சரியமான கோவில் அப்படின்னா, இந்த கோவில் வந்து இயற்கையான மலையில் அமைஞ்ச கோவில் இல்லை. இது வந்து மாடக்கோவில், கட்டுமலை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அமைந்த கோவில். தஞ்சாவூரில் எங்கேயுமே பாறையை பார்க்க முடியாது, கருங்கல் பாறையை பார்க்க முடியாத அந்த இடத்துல அத்தனை கருங்கல் பாறையை வச்சு கட்டப்பட்ட பிரமிப்பூட்டக்கூடிய அருமையான அமைப்பு இந்த சுவாமி மலை கோவில். 3 அடுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அந்த மலையினுடைய அடிவாரத்தில் யார் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னா, விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மையும், மீனாட்சி சுந்தரேஸ்வரரும், தட்சிணாமூர்த்தியும், விநாயக மூர்த்தியுமா அங்கே இருக்காங்க. அடிவாரத்தில் ஒரு பிரகாரம் இருக்குது. அப்புறம் நடுப்பகுதியில் ஒரு பிரகாரம் இருக்குது. அந்த நடுப்பகுதியை தாண்டி மேலே வந்து மூலவருக்கு ஒரு பிரகாரம் இருக்குது. ராஜகோபுரம் தெற்க நோக்கி, ராஜகோபுரம் அருமையான ராஜகோபுரம். ஆனாலும் பக்தர்கள் எப்பவுமே கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய மொட்டை கோபுரம் வழியாக தான் உள்ளுக்குள்ளே வருவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே தான் வல்லப கணபதி அமைஞ்சு உட்காந்துருக்கார். வல்லப கணபதியை பார்த்துட்டு மேலே வர்றது வந்து மிகவும் சிறப்பு அப்படிங்கிறதுனால அப்படி அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு மலையில் ஏறி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 60 படிகள் இருக்குது. இந்த 60 படிகள் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு சின்ன கதையை பார்ப்போம். ஹரிகேஷன் அப்படிங்கிற அரக்கனை அழிக்கிறதுக்கு இந்திரனுக்கு உதவினார் முருகன். அந்த நன்றி கடனுக்காக அவர்கிட்ட வணங்கி ஆசி பெறுறதுக்காக வந்த இந்திரன் தன்னுடைய ஐராவதத்தையே அவருக்கே கொடுத்துட்டு வணங்கிட்டு போகிறாரு. அதனால இந்த கோவிலில் மேலே மகாமண்டபத்தில் மயிலுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடியதே ஐராவதம் யானை தான். அப்படி வந்த இந்திரன் தன்னோட இருந்த 60 தேவர்களையும் முருகனுக்கு சேவை செய்யறதுக்காக அங்கே விட்டுட்டு போனாங்களாம். அந்த 60 தேவர்களும் 60 படிக்கட்டுகளாக அமைஞ்சு அவங்களுடைய முதுகு மேலே ஏறி அங்கே முருகனை பார்க்க வர்ற பக்தர்கள் எல்லாம் வரட்டும் அப்படின்னு படிக்கட்டுகளாக அமைஞ்சிட்டாங்களாம். அந்த 60 தேவர்கள் தான் தமிழ் வருட பெயர்கள் கொண்ட தேவர்களாம். அந்த ஒவ்வொரு படிக்கட்டுலையும் ஒரு தமிழ் வருட பெயர் எழுதப்பட்டிருக்கும். இந்த 60 தமிழ் வருட பெயரையும் நம்ம அந்த கோவிலில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் இருக்குது. காவேரி கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த அற்புதமான ஸ்தலத்தில் காவேரியோடு சேர்ந்து கரை புரண்டு தாரை தாரையாக ஓடுறாலாம் கங்கை தேவியும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த காவேரி துறைக்கு வந்து குமாரதாரை அப்படிங்கிற பேரும் உண்டு. இங்கே இருக்கிற மூலவர் சுவாமிநாத பெருமான் அற்புதமான 6 அடி உயர சிலை, அவர் பிரம்மாண்டமாக இருப்பார். அவர் வந்து அவருடைய ஜட்டாமுடி எப்படி இருக்கும்னா ஊர்துவ ஷிகா முடியாக இருப்பார். அதாவது உச்சி குடுமியோடு இருக்கார் அவர். இங்கே உச்சி குடுமியோட ருத்ராட்சத்தோட அவர் வந்து வலக்கையில் தண்டத்தை ஏந்தி இடக்கையை தொடையில் வச்சு கம்பீரமாக ஞான பண்டிதனாக அவர் காட்சி கொடுக்குறார். அவர் இருக்கக்கூடிய பீடம் வந்து சிவபீடம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் முருகப்பெருமான் இருக்கார். கையில் அவர் ஏந்திருக்கிறது வஜ்ரவேல். அந்த வஜ்ரவேலை வச்சு தான் அவர் நேத்திர தீர்த்தத்தை ஏற்படுத்தினாராம். அந்த நேத்திர தீர்த்தம் அப்படிங்கிறது வந்து கண் இல்லாதவங்களுக்கு கண் கொடுக்கக்கூடிய அளவுக்கான, அதாவது கண் நோய்களை தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு சக்தி படைத்த ஒரு அருமையான அற்புதமான தீர்த்தம் நேத்திர தீர்த்தங்கிறது. அந்த தீர்த்தத்தில் கண்டிப்பாக நம்ம அந்த நீரை எடுத்து பிரசாதமாக எடுத்துக்கணும் அந்த தீர்த்தத்தை. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து வஜ்ர தீர்த்தம் அப்படின்னு இருக்குது, பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய தீர்த்தங்களும் அங்கே அமையப்பட்டிருக்கு. இங்கே பூமாதேவி பார்வதி தேவி தனக்கு கொடுத்த சாபம் தீர்றதுக்காக இங்கே வந்து முருகனை வழிபட்டு சாபம் தீர பெற்றாள் அப்படின்னும், இந்த இடத்த விட்டு போக மனம் இல்லாமல் அங்கேயே ஸ்தல விருட்சமாக நெல்லி மரமாக, அதாவது தாத்ரி மரமாக அவள் அங்கேயே இருந்துட்டா அப்படின்னும், அதனால் இந்த மலை வந்து தாத்ரிகிரி அப்படிங்கிற பேராலையும் வழங்கப்படுறது. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இடம் இந்த சுவாமிமலை. இந்த சுவாமிமலை குருகிரி, குருமலை, சுவாமி சைலம், ஸ்கந்தகிரி இப்படியெல்லாம் வந்து பல விதமான பெயர்களால் ரொம்ப சிறப்பாக வழங்கப்படுறது. அப்பேற்பட்ட இந்த ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தீர்த்தங்கள் வந்து குமாரதாரை, சரவண பொய்கை, வஜ்ர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், இந்த தீர்த்தங்கள்லாம் வந்து பிணி தீர்க்கும் மருந்தாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த நேத்திர தீர்த்தம்ங்கிறது வந்து முருகனுடைய வஜ்ரவேலால் ஏற்பட்ட இந்த தீர்த்தம் வந்து கண் நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான தீர்த்தமாக இருக்குது. பாரத்வாஜ முனிவரனுடைய அறிவுரையினால் ஒரு பெண்மணிக்கு வந்து அந்த நேத்திர தீர்த்தத்தில் கண் கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு குறிப்பும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்பேற்பட்ட இந்த சுவாமி மலையில் என்னென்ன மாதிரியான விழாக்கள் நடக்குது அப்படின்னா, திருக்கார்த்திகை எப்போவுமே இங்கே வந்து மிகவும் சிறப்பானது திருக்கார்த்திகை விழாங்கிறது. அதை தவிர இங்கே வைகாசி விசாகம், தைப்பூச திருவிழா, அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், வள்ளி கல்யாணம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசியில் வரக்கூடிய நவராத்திரி விழாவும் மார்கழியில் வரக்கூடிய திருவாதிரை விழாவும் ஐப்பசியில் வரக்கூடிய இந்த சஷ்டி விரதமும் மிகவும் உத்தமமாக கொண்டாடப்படுறது. அது மட்டும் இல்லாமல் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுற இன்னொரு விழாவும் இருக்குது. இது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய 10 நாள் நடக்கக்கூடிய ஒரு பவித்ரோத்சவம். இந்த ஆவணி 10 நாள் நடக்கக்கூடிய இந்த பவித்ரோத்சவம் என்னென்னா, முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு மந்திரோபதேசம் பண்ணின அந்த திருவிழாவை குறிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்பேற்பட்ட அருமையான இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமானுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணும்போது பழுத்த ஞானியாக காட்சி தரார் முருகர். அதே மாதிரி அவருக்கு சந்தன அபிஷேகம் பண்ணும்போது பாலசுப்ரமணியனா அப்படி கொஞ்சம் அழகோடு காட்சி தர்றது வந்து பார்க்குறது மிகவும் அற்புதமான விஷயம். ரொம்ப பிரம்மாண்டமான அருமையான மூலவர். இந்த மூலவரை பார்க்குறதுக்கு நம்ம மேலே மலையில் ஏறி இப்படி போகும்போது அந்த 60 படிகளை தாண்டி போகும்போது நம்ம வந்து கண் கொடுத்த கணபதியை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கணபதியை வணங்குறவங்களுக்கும் வந்து கண் நோய்கள் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் திடமாக இருக்குது எல்லார்கிட்டேயும். இந்த தளத்துலேயும் முருகனுக்கு 6 கால பூஜை நடக்கிறது. 6 கால பூஜைன்னா கார்த்தால விஸ்வரூப தரிசனம், அதில் நிர்மால்ய தரிசனமாக கொடுக்குறார் அவர். அதுக்கப்புறம் கால சந்தி பூஜை நடக்கிறது, உச்சிக்கால பூஜை நடக்கிறது, சாயரக்ஷ பூஜை நடக்கிறது, அப்புறம் 2ஆம் கால பூஜை நடக்கிறது, அதுக்கப்புறம் அர்த்த ஜாம பூஜை நடக்கிறது. இந்த காலம்புற விஸ்வரூப தரிசனத்தில் நிர்மால்ய ஸ்வரூபமாக நமக்கு அருள் பாலிக்கிற முருகன் அதுக்கப்புறமா கால சந்தி பூஜையிலையும் உச்சிக்கால பூஜையிலையும் சாயரக்ஷை பூஜைகள்லையும் திருவாபரண அலங்காரத்தில் நமக்கு அருள் பாலிக்கிறார். அர்த்த ஜாம பூஜையும் போது தான் ஏகாந்த அலங்காரத்தில் முருகப்பெருமான் காட்சி தரார். இந்த இப்பேற்பட்ட இந்த முருகனுக்கு பக்தர்கள் தங்க கிரீடமும் தங்க கவசமும் வைர வேலும் ரத்ன கிரீடங்களும் தங்க தேரில் அவரை பவனி வர வைக்கிறாங்க. தங்க சகஸ்ரநாம மாலையெல்லாம் செஞ்சு சாத்தியிருக்காங்க. இதிலெல்லாம் அவரை வந்து பார்க்குறதுங்கிறது பெரிய கொடுப்பினை. இந்த ஸ்தலத்தில் சுவாமி மலையில் முருகனை நம்ம தரிசிக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய குடும்ப ஒற்றுமை ஓங்கும். தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் பந்தமும் அந்த பரஸ்பர அந்த அன்பும் வந்து கூடும். குடும்ப ஒற்றுமை ஓங்கும். அப்படிங்கும்போது செல்வ செழிப்பும் ஓங்கும். வேலை வாய்ப்போ உயர்கல்விக்கான வாய்ப்போ இல்லைன்னா நல்லா படிக்கணும் பசங்க அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக குழந்தைகளை இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக கூட்டின்னு போகணும். ஞான பண்டிதனாக இருக்கக்கூடிய முருகன் வந்து குழந்தைகளுக்கு ஞான கண்ணை திறந்து வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து உயர்கல்வி வாய்ப்பும் வேலை வாய்ப்பும் மேலே மேலே அவங்க ஞானத்தில் சிறந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுறது எல்லா அருளையும் பாலிக்கக்கூடிய கடவுளாக அங்கே இருக்கார். அங்கே கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறை சுவாமி மலைக்கு போய் முருகனை தரிசிச்சுட்டு வர்றது மிகவும் நல்லது. இந்த அறுபடை வீடு 4ஆம் படை வீடான சுவாமி மலையை பற்றி நம்ம இந்த சஷ்டி விரதத்து சமயத்தில் நினைக்கிறதும் பேசுகிறதுமே நமக்கு பல பல நலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மீண்டும் ஒரு பதிவுடன் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இன்னும் அடிக்கடி சுவாரஸ்யமான பதிவுகளை வெளியிட இருக்கோம். அந்த பதிவுகள்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். நீங்களும் அதை உடனே உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க வளமுடன் என்றும் என்றென்றும்.